வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் பெலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 22ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021 திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்தி கொண்டு முதலில் உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்தலாம். உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, நினைவேந்துவதை தடுக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது, ராஜபக்ஷ அரசின் கடும் போக்குக்கு சஜித் பிரேமதாசா கடும் கண்டனம் என்று அங்கே தலைப்பிடப்பட்டு அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் போரின் போது வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களே அவர்களின் உறவுகள் நினைவேந்தும் உரிமையை எவராலும் தடுக்க முடியாது. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்கிலே மாவீரர் வாரம் கடைபிடிக்கப்படுவதற்கு நீதிமன்றங்கள் ஊடாக தடை உத்தரவை போலீசார் பெற்று வருகின்றனர். தற்போதைய அரசு திட்டமிட்டு தமிழ் மக்களின் உரிமைகளை பறிக்கிறது என்று தமிழ் அரசியல்வாதிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நடாத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் அனுமதி ஏன் மறுக்கப்படுகிறது எனவும் தமிழ் அரசியல்வாதிகள் சீற்றத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் கடந்த காலங்களிலே போரின் போதும் வன்முறைகளின் போதும் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர்களை இன ரீதியிலோ அல்லது மத ரீதியிலோ பிரித்து பார்க்கக்கூடாது. அனைவரும் மனிதர்கள். உயிரிழந்தவர்களின் பலிகள் அவர்களுடைய உறவுகளுக்கு தான் தெரியும். அதில் எவரும் அரசியல் நடாத்தக்கூடாது. உயிரிழந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அவர்களுடைய உறவுகள் நினைவேந்துவரை எவரும் தடுக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. முன்பக செய்திகளிலே கொரோனா தொடர்பான செய்தி விவரம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 19 பேர் நேற்றைய தினம் மரணமடைந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினமான மரணமாக இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் 697 பேர் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவிலே கொரோனாவால் ஒருவர் மரணமும் அடைந்திருக்கிறார். அந்த செய்தியும் முன்பக செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அதாவது முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நெடுங்கணி மரா இழுப்பை சேர்ந்திருக்கக்கூடிய 44 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும், சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த இவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்திருக்கக்கூடிய நிலையிலே முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருந்தார். இவரது உடல் கொரோனா சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய வவுனியாவிலே பூந்தோட்ட மின் தகன மேடையிலே தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்ஜெட்டை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்கின்ற ரீதியிலே முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு குழப்ப நிலையில் இருந்திருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறார்கள் பட்ஜெட்டை எதிர்ப்போம் என்று. 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த நிலையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளது. அந்த கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காக்கியும் நேற்று இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய உயர்மட்ட கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றும், வரவு செலவு திட்டத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவளிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலே பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன, பல்வேறு வாக்களிப்புகள் இடம்பெற்றன. அந்த வாக்களிப்புகளின் போது தலைவர்கள் எதிராக வாக்களித்திருந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். இந்த நிலையிலே இவ்வாறு முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர் ராகுல் காக்கியும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். வாக்களிப்பு எவ்வாறு நடைபெறப் போகிறது, மீண்டும் தலைவர் எதிர்த்து வாக்களிக்க அங்கே ஏனைய உறுப்பினர்கள் ஆதரவளிக்கப் போகிறார்களா என்பது இன்று மாலையே தெரிய வரும். முழு அளவில் இன்று பாடசாலைகள் ஆரம்பம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுரை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே இன்று அனைத்து தரங்களுக்குமான பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த நேரத்திலே வடக்கு மாகாணத்திலும் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகும் என வடக்கு மாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளர் எஸ் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். மாகாணங்களை உரிய சுகாதார நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த மாகாணங்களுக்கு இடையிலே பாடசாலைகள் நடைபெறும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது.
தீர்வு வழங்க மறுத்தால் 29ஆம் தேதி போராட்டம். அரசு அதிகாரிகள் போர்க்கொடி என்கின்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அரசினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே அரசு அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளமையை கண்டித்து நாடுதழுவிய ரீதியிலே பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்று நடாத்தப்பட உள்ளது என்று சிறிலங்கா அரசு அதிகாரிகளுடைய தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளுடைய பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று கடந்த 13ஆம் தேதி ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவிடம் சமர்ப்பித்த எழுத்து மூல கோரிக்கைக்கு இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என அந்த அமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ புலிகளை போரில வெண்டிடம் என்று மாறுதற்ற இந்த அரசாங்கம் இந்த தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்களை வெல்ல முடியாமல் மொழிக்குது பாருங்க என்று முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்திலே பதிவு செய்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்களிடையே பெறவும் புதிய துணை திரிப் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே இனங்காணப்பட்டுள்ள டெல்டா திரிப்பின் துணை திரிவு சிறுவர்களிடையே வேகமாக பெறவும் கூடியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக தெரிய வந்திருப்பது யாதெனில் மருந்து உற்பத்தி மற்றும் வளங்கள் மற்றும் ஒழுங்குபடுத்தல் இராஜாங்க அமைச்சர் சென்னை ஜெயசுமனவே இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதே நேரத்திலே கிளிநொச்சியிலே தொடர்ச்சியாக விபத்துகள் இப்பொழுது இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிளிநொச்சியில் மட்டுமல்ல நாடுதழுவிய ரீதியிலே பல்வேறுபட்ட விபத்துகள் தொடர்ச்சியாக இப்பொழுது இடம்பெற்று வருகிறது. அந்த ரீதியிலே இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. தரைகட்டு ஓடிய ஹேண்டர் கிளிநொச்சியிலே விபத்து, இருவர் காயம், வாகனங்கள் சேதம் என்று அங்கே புகைப்படுத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாட்டை இழந்த ஹேண்டர் வாகனம் வீதியோரம் நின்றிருந்த இருவரை மோதி தள்ளியதுடன் தடித்து விட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களையும் முட்டி மோதியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட 6 வயது சிறுமி ஒருவர் இழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகியிருக்கிறது. அதே நேரத்திலே மானிப்பை பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல வர்த்தகர், குறிப்பாக யாழ் பிரபல வர்த்தகர் கொரோனாவால் சாவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்த பிரபல வர்த்தகரான சிவகுமாரன் கொரோனா தொற்றினால் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மாவீரர் வாரத்தை அண்டியிருக்கக்கூடிய நேரத்திலே கிளைமோர் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. ஊர்காவல்துறை வேலனை அம்பிகா நகரிலே இவ்வாறு கிளைமோர் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. தனியார் காணி ஒன்றிலே மண்ணில் புதைந்த அளவிலே, பகுதி அளவிலே புதைந்த அளவிலே இந்த கிளைமோர் ஒன்றை பிரதேச வாசிகள் அவதானித்திருப்பதாகவும் அதன் பின்னர் அது மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொல்பவன் வெல்வான் என்று அந்த புலிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த வெடிப்பொருளின் அந்த பெட்டியிலே எழுதப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக மண்டைதீவு கடற்பரப்பிலே கஞ்சா கடத்தல் முறிகடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் மண்டைதீவு கடலிலே படகொன்றிலிருந்து 227 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது என்று கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். நேற்று அதிகாலை 2:30 மணியளவிலே கடற்படையினுடைய ரோந்து நடவடிக்கைகளின் போது கடலிலே சந்தேகமான படகொன்றை அவதானித்திருக்கிறார்கள். அந்த படகை தடுத்து சோதனையிடம் உட்பட்ட போது படகில் இருந்தவர்கள் கடலிலே குதித்து தப்பித்து சென்றிருக்கிறார்கள். படகை சோதனையிட்ட பொழுது அங்கிருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு து படையினர் 7 மூடைகளிலே இந்த கஞ்சாவை கைப்பற்றியிருக்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட படகும் கஞ்சாவும் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று மண்டைதீவு கடற்படையினர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. மீட்கப்பட்ட கஞ்சாவினுடைய பெறுமதி 68 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என்று கூறப்படுவதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். உளவு இயந்திரத்திலே சிக்கி 5 வயது சிறுவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது பாலைமோட்டை பகுதியிலே சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. உளவு இயந்திரத்திலிருந்து தவறி விழுந்த 5 வயது சிறுவன் உளவு இயந்திரத்துக்குள் சிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள காணி ஒன்றின் உரிமையாளர் காணியை உளவு இயந்திரம் மூலம் பண்படுத்தியுள்ளார். அப்பொழுது உளவு இயந்திரத்தினுடைய சாரதி காணி உரிமையாளரின் மகனையும் அவரது உறவினரான இன்னொரு சிறுவனையும் உளவு இயந்திரத்திலே ஏற்றியவாறு நிலத்தை பயன்படுத்தியுள்ளார். இதன் போதே சிறுவர்களில் ஒருவர் எதிர்பாராத விதத்திலே தவறி கீழே விழுந்ததிலே அந்த உளவு இயந்திரத்துக்குள் சிக்கி படுகாயமடைந்துள்ளான். பின்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பொழுதும் கொண்டு செல்லும் பொழுதே அவர் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த தகவல்களிலே தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது.
எனவே உளவியந்திரத்திலே சிறுவர்களை ஏற்றும்போது மிக அவதானமாக ஏற்ற வேண்டிய கட்டத்திலே பெரியவர்கள் இருக்கிறார்கள். உளவியந்திரத்திலே சாதாரணமாக பெரியவர்களை அமர்ந்திருப்பது மிக கடினமான விடயமாக அமைந்திருக்கும். இது முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே விவசாய ரசாயன பொருளை இறக்குமதி செய்ய விரைவிலே அனுமதி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பருவகால பயிர்களுக்கு தேவையான தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விவசாய ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என விவசாய அமைச்சினுடைய செயலாளர் பேராசிரியர் உத்திக் ஜெயசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது, அதற்கான காலங்கள் முடிவடைந்திருக்கின்றன, குறிப்பாக இப்பொழுது தேவைப்படுகின்ற இந்த காலத்துக்கு தேவையானது இப்பொழுது இல்லை, ஆனால் இனி இறக்கும்போது அதற்கான காலம் முடிவடைந்துவிடும், இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டபொழுது இது பொதுவான பிரச்சனை, இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஏனைய செய்திகளாக மாவீரர் நாளுக்கு தடை விண்ணப்பம் மீதான பரிசீலனை இன்று என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மாவீரர் நாள் நிகழ்வுக்கு தடை விதிக்க கோரி பருத்தித்துறை மற்றும் மல்லாகம் நீதிமன்றங்களிலே போலீசார் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை இன்று இடம்பெறும் என்கின்ற செய்தி ஒன்று உட்பக்கத்திலே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சர்ச்சைக்குரிய உர விவகாரம் சீனாவிடம் பணிந்தது இலங்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அனைவரும் உங்கள் வீடுகளிலே விளக்கேற்றி நினைவு கூறுங்கள், தமிழரசு கட்சி தலைவர் மாவை கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் ஓராண்டு நீடிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலத்தை அரசு தேர்தலின்றி ஒரு வருடத்துக்கு நீடிக்க உள்ளதாக சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது அரசியல் கைதிகள் விரைவில் விடுதலை, ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற ஜனாதிபதி செயலினுடைய தலைவர் ஞானசார தேரர் வவுனியாவிலே இதனை தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகள் விரைவில் விடுதலை செய்யப்பட உள்ளதாக ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியுடைய தலைவர் ஞானசார தேரர் தன்னிடம் தெரிவித்ததாக முன்னாள் அரசியல் கைதி செல்வநாயகம் அரவிந்தன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியுடன் வவுனியாவிலே நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்திப்பு தொடர்பிலே கேட்டபோதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. முன்பக செய்திகளிலே வடமராட்சியிலே கோர விபத்து இளைஞன் பலி என்கின்றபடியும் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடமராட்சி மந்திகை சாரேடி பகுதியிலே நேற்றிரவு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோர விபத்திலே மாலுசந்தி மைக்கேல் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர் ஒருவர் பலியாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசுக்கு எதிராக நுவரேலியாவிலே ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ரசாயன உரம் கிருமிநாசினி போன்றவற்றை பெற்றுத்தரக் கோரி நுவரேலியா மாவட்ட விவசாயிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நுவரேலியா நகரிலே மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் பல போராட்டங்கள் அமைதி வழி போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நீர்கொழும்பு பகுதியிலே இவ்வாறான போராட்டங்கள் நேற்று இடம்பெற்றதை அறியக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் இடம்பெற்று 30 மாதங்களை கடந்திருக்கக்கூடிய நேரத்திலும் தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை என்கின்ற ரீதியிலே அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. கிளிநொச்சியிலே மோட்டார் சைக்கிளில் சென்றவர் திடீரென விழுந்து மரணம் என்கின்ற செய்தி பதிவாகியிருக்கிறது. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் திடீரென விழுந்து மரணம் அடைந்திருக்கிறார். முன்னதாகவும் இவ்வாறு ஒரு மரணம் பதிவாகியிருந்தது. அதை தவிர வாகனம் ஹயஸ் வாகனம் செலுத்தி வந்திருக்கக்கூடிய ஒருவரும் வாகனத்தை நிறுத்தி பின்னர் அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்திருந்தோம். வட்டுக்கோட்டையிலே மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு நால்வருக்கு தடை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மாவீரர் நாள் நினைவேந்தலை நடாத்துவதற்கு மல்லாகம் நீதிமன்றத்தினால் வட்டுக்கோட்டையிலே நால்வருக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டிலே மேலும் 19 பேர் கொரோனாவுக்கு பலியாக இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. விளக்கேற்ற கேட்கும் அரசியல்வாதிகள் போதிய தடுக்க தயாரில்லை, யாழிலே ஞானசாரர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. விளக்கேற்றுவதற்கு கேட்கும் தமிழ் அரசியல்வாதிகள் போதிய பொருட்களை தடுப்பதற்கு தயாராக இல்லை என கலவுடாதே ஞானசாரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உளவு இயந்திரத்திலே சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழப்பு என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. அதே நேரத்திலே கொல்பவன் வெல்வான் புலிகளின் குண்டு வேலனையிலே மீட்பென்கின்ற செய்தி அதுவும் நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. கொரோனாவால் யாழில் பிரபல வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகராக அவர் இருக்கிறார். அவர் கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்கிறார்.
மாவீரர் நாளுக்கு தடை கோரி விண்ணப்பம் பரிதித்துறை மற்றும் மெல்லாகம் நீதிமன்றங்களிலே இன்று பரிசீலனை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழர் தாயகத்திலே போலீஸ் இராணுவம் கடும் கண்காணிப்பு என்கின்ற செய்தியும் இன்றைய முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கிலே இராணுவம் மற்றும் போலீஸார் கண்காணிப்பு கடமைகளிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. 6 நாட்கள் தொடர் காய்ச்சல், 6 வயது சிறுமி மரணம், செம்பியன்பேட்டிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த செய்தியும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. அதே நேரத்தில் விபரீத முடிவெடுத்த குடும்பத்தினர் உயிரிழந்திருக்கிறார். ஊர்காவல் துறையிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது இன்றைய விளம்பரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே புதிய டெல்டா திரிவு மாணவர்களிடையே பரவும் அபாயம், ராஜாங்க அமைச்சர் தகவல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியிலே புதிய டெல்டா உப வைரஸ் திரிவு அபாயம் அதிகமாக காணப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்னை ஜெயசுமன தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தி அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. 80% குறைந்த காய்கறிகளுடைய வரவு வீதம் என்ற செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. தம்முல்லை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கிடைக்கும் காய்கறிகளினுடைய அளவு குறைந்து கொண்டே செல்வதாகவும் அது இப்பொழுது 80% குறைந்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே முதலீட்டாளர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்த மத்திய வங்கி ஆளுநர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியினுடைய ஏற்பாட்டிலே சிறிய மற்றும் நடுத்தர முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பிலே அறிந்து தீர்வு காணும் விசேட கலந்துரையாடல் மத்திய வங்கியினுடைய ஆளுநருடைய பங்களிப்புடன் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திரை செறிவுக்கு அறிவிக்காமல் செலவு அம்பலப்படுத்திய கோபா குழு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. திரை செறியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்துக்கு அறிவிக்காமல் வெளிநாட்டு நிதி உதவிகள் செலவு செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அந்த செய்தி தொடர்கிறது. விரைவில் விவசாய புரட்சி, எதிர்கட்சி தலைவர் சஜித் சூளுரை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் விவசாயிகளின் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும், அதேவேளை மொத்த தேசிய உற்பத்திக்கு விவசாயத்துறையின் ஊடாக வழங்கப்படும் பங்களிப்பை மேலும் அதிகரிக்கும் வகையிலான விவசாய புரட்சி ஒன்றையும் நிகழ்த்துவோம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சூளுரை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஆயர் மன்றத்தின் அறிவிப்பிலே எந்தவித அரசியல் பரிமாணமும் இல்லை, நீதிக்கும் அமைதிக்குமான குருக்கள் துறவிகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் கடந்த நாட்களிலே பேசியிருந்தோம். அதிகளவாக அந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏனைய பத்திரிகைகளான தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது மாவீரர் துயிலும் இல்லங்கள் அருகே படைகள் குவிப்பு, வடகிழக்கிலே கண்காணிப்பு சோதனைகள் தீவிரம், துயிலும் இல்லங்களும் இல்லங்களுக்கு துயிலும் இல்லம் மற்றும் அந்த இல்லங்களுக்குள்ளே நுழையவும் தடை என்கின்ற ரீதியிலே அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவீரர் வாரம் நேற்று ஆரம்பமாக இருக்கக்கூடிய நிலையில் வடகிழக்கிலே மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு அருகே படை தரப்பினர் களமிறக்கப்பட்டு கண்காணிப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்துடன் வீதி சோதனை நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே அதிகளவான வீதி தடைகள் கொரோனாவை காரணம் காட்டி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீதிமன்றங்களிலே மாவீரர் தினத்துக்கான தடைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பொழுதும் மக்கள் அந்த நிகழ்வினிலே ஈடுபடலாம் என்கின்ற எண்ணத்திலே அங்கே படையினர் குவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தண்ணீரூற்று சந்தி, ஒட்டு சுட்டான் உள்பட பல்வேறு நகரங்களிலே புதிய வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளிலே மேலும் 19 பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனா காரணமான உயிரிழப்பாக அது பதிவாகி இருக்கிறது. அரச ஊழியர்களுக்கு வாய்ப்பூட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நிர்வாகத்துக்கு எதிர்மறையான பரப்புரைகளை தடுக்கும் ஒரு புதிய நகர்வாக சமூக ஊடகத்தளங்கள் மூலம் அரசாங்கத்தையும் அதன் கொள்கைகளையும் விமர்சிப்பவர்களை அவர்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ரீதியிலே சட்டம் ஒன்று இயற்றப்பட இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாவீரர் நினைவேந்தல் தடை கோரி யாழ் நீதிமன்றங்களிலே தொடர் மனு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பருத்துத்துறை மெல்லாகம் நீதிமன்றங்களிலே இன்று அது பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முன்னதாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற பகுதிகளிலே இவ்வாறான போராட்டங்கள் நடத்துவதற்கு முற்றுமுழுதான தடை உத்தரவை போலீசார் பெற்றிருக்கிறார்கள். மாவீரர் நாள் நிகழ்வுக்கு தடை விதிக்க கோரி பருத்துத்துறை மற்றும் மெல்லாகம் நீதிமன்றங்களிலே போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை
இன்று இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. மாவீரர் வார ஆரம்ப நாளிலே யாழிலே புலிகளுடைய குண்டு ஒன்று மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வேலனை அம்பிகா நகர் பகுதியிலிருந்து நேற்று விடுதலை புலிகளினுடைய தயாரிப்பு என கருதப்படும் கிளைமோர் குண்டு ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. யாழில் காய்ச்சலால் 6 வயது சிறுமி மரணம் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே உளவியந்திரத்திலிருந்து விழுந்து 5 வயது சிறுவன் ஒருவன் பலியாக இருக்கக்கூடிய செய்தியையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஓமந்தையிலே இந்த பரிதாப சம்பவம் பதிவாகியிருந்தது. அதே நேரத்திலே வீட்டிலே தனித்திருந்த பெண்ணை கட்டி வைத்து தாக்கி கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவிலே 25 லட்சம் பெறுமதியிலான நகை பணம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பூதன் வயல் கிராமத்திலே வீட்டில் தனிமையில் இருந்த பெண்ணை கட்டி வைத்து தாக்கி அவ்வாறு பொருட்கள் கொள்ளையிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். பூனகிரி பகுதியிலே இவ்வாறு குழுவினர் ஒருவர் நுழைந்திருக்கின்ற பொழுதும் அந்த வீட்டு நபர் தனி நபராக நின்று அவர்களை எதிர்த்து தாக்கி அவர்களை துரத்திய சம்பவங்களை நேற்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடாவடி நிதி நிறுவனங்கள் குறித்து தகவல்கள் வழங்குங்கள் யாழ் வந்த மத்திய வங்கியினுடைய பிரதி ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையிலே செயற்படும் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினுடைய அறிவுறுத்தல்கள் மற்றும் சுற்று நிறுவனங்களை பின்பற்றாத வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தொடர்பிலே பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதி ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது முன்பக்கத்திலே. அதே நேரத்தில் ஏனைய செய்திகளாக தேச வளமை கண்டிய மற்றும் முஸ்லீம் சட்டங்களிலிருந்து நல்லவை தெரிந்தெடுக்கப்பட்டு ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியிலே அது சேர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தலைவர் ஞானசார தேரர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்கின்ற ரீதியிலே பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லீம்களுடைய சட்டத்தை அங்கே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முற்பட்ட பொழுது இது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. தேச வளமை சட்டம், கண்டிய சட்டம் போன்ற சட்டங்கள் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றன. தனியே முஸ்லீம்களுடைய சட்டங்கள் மட்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது ஒரு தவறான விடயம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அந்த தேச வளமை கண்டிய சட்டங்களிலிருந்து நல்ல விடயங்களை தாம் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற விடயத்துக்கு எடுக்கப் போவதாக ஞானசார தேரர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கனடாவிலே சுமந்திரன் பங்கேற்ற கூட்டத்திலே கூச்சல் குழப்ப நிலை என்கின்ற செய்தி ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் கனடா வந்ததுக்கு எதிராக நேற்று முன்தினம் சனிக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரவு செலவு திட்டம் மீதான 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையின் 76வது இந்த வரவு செலவு திட்டமானது முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதன் மீதான வாக்கெடுப்பு இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீன பசலை கப்பல் தொடர்பாக பின்வாங்கியது இலங்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6.7 மில்லியன் டாலர் வழங்க தீர்மானம் என்கின்ற விடயங்களும் அங்கே குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி தொடர்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே வடக்கில் முதலில் களம் இறங்கியது ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி. மக்களிடம் கருத்து கேட்பதற்காக அவர்கள் களமிறங்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாழில் பிரபல வர்த்தகர் ஒருவர் கொரோனா காரணமாக மரணம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. மாத்தளை சிறையிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது சுமந்திரன் எம்பிக்கு கனடாவிலே எதிர்ப்பு, சாணக்கியனுடன் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோர் கனடாவிலே பங்கேற்ற கூட்டத்திலே தமிழர்களில் ஒரு சாரார் சுமந்திரனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அவர்கள் கூட்டத்தில் இருந்து இடைநடுவே வெளியேறினர் என்றும் அமெரிக்காவின் அழைப்பின் பேரிலே எம் ஏ சுமந்திரன் எம்பி தலைமையிலே மூவர் கொண்ட நிபுணர் குழு அமெரிக்கா சென்றிருந்தது. இந்த குழுவுடன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சாணக்கியனும் பங்கேற்றார். அமெரிக்க சந்திப்பை முடித்து கொண்டு அவர்கள் கனடா சென்றிருக்கிறார்கள். அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. இந்த கூட்டத்திலே சுமந்திரனும் சாணக்கியனும் பங்கு பெற்ற போது சுமந்திரன் உரையாற்ற முற்பட்ட போது அவரை பேச விடாது எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழின துரோகி, பச்சை துரோகி, கள்ள வாக்கு எம்பி என்று கோஷங்கள் எழுப்பியதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியது இருக்கிறது. இளநாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோரை கண்டறிய 20 ஆவணங்கள் வேண்டுமாம் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அவர்களின் உறவினர்கள் 20 ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு தமிழில் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கடிதத்திலே இந்த விடயங்களை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து தரங்களுக்கும் இன்று பாடசாலைகள் ஆரம்பம், வடக்கிலே ஏற்பாடுகள் பூர்த்தி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே அனைத்து தரங்களுக்குமான பாடசாலைகள் இன்று ஆரம்பிக்கும் என்று என்கின்ற விடயம் அந்த செய்திகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சனுடைய இந்த கல்வி அமைச்சனுடைய செயலாளர் இளங்கோவன் அறிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டெல்டாவின் புதிய உபதிரிவு மாணவர்களிடையே பரவ வாய்ப்பிருப்பதாகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொற்று அறிகுறிகள் இருந்தால் அம்மாணவரை பாடசாலைக்கு அனுப்பாதீர்கள். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். கொரோனா அச்சுறுத்தலால் மூடப்பட்டிருந்த பாடசாலை கட்டம் கட்டமாக இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலே நோய் அறிகுறிகள் காணப்படுமாக இருந்தால் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று கோரப்பட்டிருக்கிறது. தேச வளமை சட்டத்தில் உள்ள நல்லவற்றை சேர்ப்போம் என்று ஞானசாரர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆயர்களின் முடிவு தேவையில்லாதது, இந்து வெறியர் கருத்து அருவறுப்பானது, தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்திருக்கிறார். ஆயர்கள் நினைவேந்தல் தொடர்பாக சொன்ன கருத்துக்கள் தொடர்பிலே இருந்து மத வெறியர்களுடைய கருத்துக்கள் அரவேற்கத்தக்கதென்றும் தமிழ் மக்களுடைய மத பேதங்கள் தமிழ் மக்களிடம் மத பேதங்கள் இருக்கக்கூடாதென்றும் அவர் கோரியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 35 வீதத்தால் தொற்று உயர்வடைந்திருக்கிறது. நாட்டிலே கடந்த 2 வாரங்களிலே கோவிட் தொற்றை ஒப்பிடும் போது மதிப்பீடு செய்யும் போதும் தொற்றாளருடைய எண்ணிக்கையானது 35 வீதத்தால் உயர்வடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் 19 பேர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய முன்பக்க செய்திகளாக பதிவாகி இருக்கின்றன. நாளாந்தம் பத்திரிகை கொண்டாட்டத்திலே உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முக்கியமான செய்திகளை தெரிவு செய்து பார்க்கின்றோம். இன்றும் அவ்வாறு முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் கோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே வசீரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.